வாழ்க்கையில் எப்போவுமே எனக்கு நான் கேட்டதை விட அதிகமாக தான் கடவுள் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி தேதிக்கு உலகத்துக்கு ரொம்ப முக்கியமான தேவை என்ன அப்படின்னா பாசிட்டிவிட்டி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டாரை வந்து அந்த லோக்கலாக ஒரு இறங்கி செஞ்ச ஒரு ஒரு ஏரியாவில் பார்க்க போகிறோம். ஹலோ சார். ஹலோ சார். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய போஸ்டர் லான்ச் ட்ரெய்லர் லான்ச் பண்ணியிருக்கீங்க, பட் இது இப்போ பண்ண போஸ்டர் லான்ச் ஃபார் த இன்டர்நேஷனல் ஜேர்னி ஆஃப் த ஃபக்கீர், ஹவ் வாஸ் இட் டிஃப்ரெண்ட்? இந்த த்ரில் வேற லெவல் இருந்ததா? கண்டிப்பாக சார், ரொம்ப த்ரில்லாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. இது ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஜேர்னி தான் எனக்கும். ஸோ ரொம்ப ஹம்பிள் பிகினிங்ஸ் நம்மளது, ரொம்ப ஒரு அடிமட்ட லெவல்லேருந்து நம்ம தான் வாழ்க்கையை ஆரம்பித்தது தான் நம்மளும். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இன்றைக்கி இங்கே வந்து தமிழ் சினிமாவையும் தமிழ்நாட்டையும் ரெப்ரசன்ட் பண்ணி கான்ஸில் நிற்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. ஃபேண்டாஸ்டிக். நான் ஆக்சுவலி தப்பாக சொல்கிறேன், இன்டர்நேஷனல் ஜேர்னி சொல்கிறேன், எக்ஸ்ட்ராடனரி பார்த்து. பட் தட் வாஸ் மை நெக்ஸ்ட் க்வெஸ்சன். எக்ஸ்ட்ராடனரி ஜேர்னிலாம் உங்களுக்கே ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஜேர்னி, பிகாஸ் துள்ளு உதவியில் மேலே ஆரம்பிச்சு அப்புறம் நேஷனல் அவார்ட், பாலிவுட், பாபாண்டி டிரெக்டர், காலா ப்ரொடியூசர், இப்போ இன்டர்நேஷனல் ஃபிலிம்னு படிப்படியாக யூ பின் டூயிங் திங்ஸ். ஐ மீன், ஹவு டஸ் இட் ஃபீல்? இட் அதுவே ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஜேர்னி மாதிரி தான் இருக்குது இல்லையா? நிச்சயமாக சார், வாழ்க்கையில் எப்போவுமே எனக்கு நான் கேட்டதை விட அதிகமாக தான் கடவுள் கொடுத்துருக்காரு, கிடச்சிருக்கு. ரொம்ப ஐ ஃபீல் ரியலி பிளெஸ்ட் அபவுட் தட். ஸோ இதெல்லாம் நம்மளாக செய்கிறது போக தானாக அமையிறதும் ரொம்ப முக்கியம். இது ரெண்டுமே எனக்கு சேர்ந்து நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல், ரொம்ப சந்தோஷம். என்னுடைய பெற்றவங்களுடைய ஆசீர்வாதமும் ப்ரேயர்ஸும் நான் பத்திரமாக வழிநடத்தி கூட்டிகிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். யூ பிளே அ பர்சன் ஃப்ரம் பாம்பே. யூஸ்வலி இந்த மாதிரி பார்ட்ஸ் இன் இன்டர்நேஷனல் மூவிஸ்னால் உடனே தேவ் பட்டேலை கூப்பிட்றாங்க, பிகாஸ் அது கிளிஷே மாதிரி ஆச்சு, ஒரு ஸ்டீரியோ டைப் மாதிரி ஆச்சு. அண்ட் சிமிலர்லி இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு ஒரு பாலிவுட் டைப், பிகாஸ் த லாஸ்ட் நேம் இஸ் பட்டேல் ஃபார் த கேரக்டர், ஒரு பாலிவுட் ஆக்டர் கூப்பிட்றாங்க. உங்களை எப்படி அப்ரோச் பண்ணாங்க? ஆக்சுவலாக இப்போது எனக்கு இந்த படம் வந்து அது அது என்ன கண்டுபிடிச்சதுன்னு தான் சொல்லணும். நான் ஆக்சுவலாக மாறி பார்ட் ஒன்னுக்கு ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போது. ஆமாம், அவங்க ரொம்ப தே பிளான் மச் அஹெட். ஸோ மாறி ஒன் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்பொழுது ஐ காட் அ கால் ஃப்ரம் அதித்தி, ஹூஸ் த இந்தியன் ப்ரொடியூசர் ஃபார் த ஃபிலிம் லிட்டில் ரெட் கார்ஸ். ஸோ அவங்க இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, இந்த மாதிரி ஒரு நாவல், அது உங்களை நாங்கள் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தே ஹவ் டன் தேர் ஹோம்ஒர்க். அவங்க நிறையா இந்தியன் ஆக்டர்ஸோட படங்களை பார்த்துட்டு ஷார்ட்லிஸ்ட் பண்ணி ஒரு லாஸ்ட்டாக வந்தது நம்மக்கிட்ட. ஸோ அதுவே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக இருந்தது. ஓகே, ஒரு ஒரு டேலண்ட்டை மதித்து கூப்பிடுறாங்களேங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயமாக தான் இருந்தது. ஸோ அது எவ்வளோ தூரம் மெட்டீரியலைஸ் ஆகும், இவங்க எங்கே எங்கே ஆரம்பிக்கும், எங்கே போய் முடியுங்கிறதுலாம் எனக்கு அப்போ நான் அதை பற்றி கவலையும் படலை, அதை பற்றி யோசிக்கவும் இல்லை. ஒரு ஒரு நம்மளை ஐடென்டிஃபை பண்ணாங்கங்கிறதுக்கு எனக்கு சந்தோஷம் இருந்துச்சு. ஸோ அது மாதிரி சிம்பிளாக எனக்கு அது என்னை தேடி இந்த படம் வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் நான் அவங்கள மீட் பண்ணேன், டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாத்தையும் மீட் பண்ணதுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் அந்த கதையை கேட்டதுக்கப்புறம், நாவல் படித்தேன், இப்போ ஸ்கிரிப்டையும் படித்தேன். இன்றைக்கி தேதிக்கு உலகத்துக்கு ரொம்ப முக்கியமான தேவை என்ன அப்படின்னா பாசிட்டிவிட்டி. பாசிட்டிவிட்டி வந்து இன்றைக்கி ரொம்ப கம்மியாக போச்சு. எல்லாத்துக்குமே பிரச்சனை, எந்த ஒரு நல்லது பண்ணாலும் அதில் தப்பு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ எல்லா எங்கேயோ ஒரு போகக்கூடாத இடத்தை நோக்கி தான் போயிட்டுருக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து நம்ம எல்லாருக்குமே வருது, நமக்கே வருது. ஸோ இப்படி இருக்கிற டைமில் நிச்சயமாக வந்து ஒரு ஒரு பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுற ஒரு படமாக அது இருந்துச்சு, அந்த கதையாக இருந்தது. அண்ட் இந்த ஒரு வாய்ப்பை வந்து நான் எப்படி பார்த்தேன்னா, பல ஊர்களில் ட்ராவல் பண்ணி, இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் நடிச்சிட்ருக்கோம், ஹிந்தி சினிமாவில் நடிச்சிட்ருக்கோம், இதை தாண்டி இங்கிலீஷ் படமோ, ஃப்ரெஞ்ச் இண்டஸ்ட்ரி, இந்த ஒரு யூரோப்பியன் இண்டஸ்ட்ரி, இவங்கெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அது கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. பல நாட்டை சேர்ந்த நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, அவங்களுடைய மெத்தட்ஸ்லாம் என்ன, அவங்க எப்படி நடிப்பை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, எப்படி கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க, அதை கற்றுக்கக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பாக எனக்கு இது பட்டது. ஸோ கட்டுறது கல்லளவு கல்லாதது கூட உலகளவுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இன்னும் எவ்வளவோ இருக்குது கற்றுக்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இருந்தது. நிறைய நிறைய கற்றுக்கிட்டேன் இந்த இதில், ஆக்டிங்கை தாண்டி ஃபில் மேக்கிங்கும் நிறையா கற்றுக்கிட்டேன், ப்ரொடக்ஷன் நிறையா கற்றுக்கிட்டேன், பிளானிங் நிறையா கற்றுக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் ஒரு இது ஒரு பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அது கிடச்சது அது கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டேன்னு நான் நம்புகிறேன். ஸோ லெட்ஸ் ஹோப் ஸோ. இந்தியாவில் உடனே ஒரு யோகா, ஸ்னேக் சார்மர், ஃபக்கீர் அந்த மாதிரி ஒரு வெஸ்டர்ன் ஸ்டீரியோ டைப் இருக்குது. நீங்கள் அந்த கதையை படித்த உடனே உங்களுக்கு தோணுச்சு அந்த மாதிரி, ஐயோ நம்ம இந்தியா ப்ளே பண்ணுறோம் ஆனால் ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டீரியோ டைப் இமேஜ் ஆஃப் த வெஸ்ட்டை ப்ளே பண்ணுறோன்னு அந்த ஒரு பயம் இருந்ததா? நிச்சயமாக அது அப்படி இருக்காது இந்த படத்தில். அது எனக்கு அது ஒன் ஆஃப் த ஃபேவரட் திங்ஸ் இந்த படத்தில் என்னென்னா, அது அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அந்த ஸ்டீரியோ டைப் ஏரியாவில் இருக்காது.
நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான சாமியான ஒரு பையனை காட்டுவாங்க. அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேரக்டரைசேஷன், அந்த அஜாதா சத்ரு அப்படிங்கிற கேரக்டரைசேஷனும் இந்த கதையை நான் ஒத்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அஜாதா சத்ரு மாதிரியே நானும் கூட என் வாழ்க்கையை ரொம்ப சிம்பிளான ஒரு எளிமையான ஒரு நெய்பர்ஹுட்லேருந்து ஆரம்பித்தவன் தான். என்னுடைய லைஃப்பும் அதே மாதிரி ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஜேர்னி தான். நீங்கள் பாருங்கள் நிச்சயமாக இருக்காது, பட் தொடர்ந்து ஒரு வேளை நான் இன்டர்நேஷ்னல் படங்கள் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் இருந்ததுன்னா இந்தியாவை பற்றி காட்ட வேண்டிய ரொம்ப பெருமைப்படக்கூடிய மிக விசேஷமான விஷயங்கள் நிறையா உண்டு. நம்ம நாட்டில் இருக்கிற கலாச்சாரம், திருவிழாக்கள், பண்டிகைகள், மொழிகள், இத்தனை மொழிகள் இருக்குது. நீங்கள் ப்ளஸ்ஸாகவும் பார்க்கலாம், மைனஸாகவும் பார்க்கலாம், பட் அதோடய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன, இத்தனை மொழிகள், நிறைய விஷயங்கள் நம்ம நம்மளோட ஹிஸ்ட்ரி, எவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்குது. இன்னும் பனாரஸ் மாதிரியான இடங்கள்ல கூட நம்ம கோயில்கள், நம்ம மதுரை மீனாட்சி கோயிலேருந்து எல்லாமே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இந்த கிரேட்னஸ் ஆஃப் த கண்ட்ரியை வந்து போர்ட்ரேட் பண்ணுறதுக்கான படங்கள் நிச்சயமாக வந்து தொடர்ந்து ஒருவேளை நான் இன்டர்நேஷ்னல் படங்கள் பண்ணுறேன் அப்படின்னா அதில் கொண்டு வரதுக்கான முயற்சி நிச்சயமான செய்வேன். ராஞ்சனா பண்ணும்போது யூ செட் ஆஃப்டர் த நரேஷன் யூ குடன்ட் ரெஃப்யூஸ் த ஃபில்ம் பிகாஸ் உங்கள் வாழ்க்கையிலே நிறைய ஐ மீன் ஒரு கேரக்டருக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் கொஞ்சம் ஈடுபாடு இருந்தால், லைக் கனெக்ஷன்ஸ் இருந்தால், யூ செட் அது அதனாலேயே உங்களுக்கு அந்த கேரக்டர் அக்செப்ட் பண்ணணும்னு தோணுச்சு. பிகாஸ் உங்களுக்கு கூட ஸ்கூலில் ஒரு லவ் அஃபேர் அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி ஃபக்கீருக்கும் உங்களுக்கு ஏதாவது பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் பாயிண்ட்ஸ் இருந்ததா? இன்னும் நிறையா இருந்தது சார். இதை விட ராஞ்சனா விட ஃபக்கீரில் தான் இன்னும் அதிகமான ரிலேட்டபிலிட்டி எனக்கு அதில் தான் இன்னும் நிறையா இருந்தது. என்னோடய லைஃபே வந்து நிறையா அந்த அந்த எஸ்பெஷலி இந்த அந்த ஃபஸ்ட்டு 15-20 minutes அந்த நெய்பர்ஹுட் ஒன்று காட்டுறாங்க, அந்த அந்த அஜாத சத்ருவோட லைஃப், அதை பார்க்கும்பொழுது அது அதுதான் என்னுடைய வாழ்க்கையாக இருந்தது. அந்த அந்த அளவுக்கான ஒரு அம்பல், இன்னும் அதை விட இன்னும் கம்மியான ஒரு பிகினிங்காக தான் என்னுடைய பிகினிங் இருந்தது. ஸோ அதே மாதிரி தான் நமக்கு கையில் என்ன சொல்கிறது, நம்ம கையில் ஒரு கட்டபொம்மை வச்சுக்கிட்டு எதிரில் இருக்கிற ரிமோட் கண்ட்ரோலுக்கு பார்த்து இயங்குகிற வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கையாக இருந்தது. ஸோ இன்னும் நிறையவே நான் ரிலேட் பண்ணிக்க முடிச்சு. ஓகே, வாட் ஆர் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஒர்க்கிங் ஆன் அன் இந்தியன் ப்ரொடக்ஷன் அண்ட் அன் இன்டர்நேஷ்னல் ப்ரொடக்ஷன்? நீங்கள் வந்து இங்கே கற்றுக்கிட்டது அதாவது கோலிவுட்க்கு யூஸ் பண்ண, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி எதாவது கற்றுக்கிட்டீங்களா சார்? இந்த வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா நிச்சயமாக பிளானிங் நிறையாவே கற்றுக்கிட்டேன் சார். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமான்னு இல்லை, எல்லா சினிமாவுமே பிளானிங் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. இப்போது நீங்கள் வந்து 150 crore ஒரு படம் எடுத்து 160 crore நீங்கள் அதை விற்கிறதுல வந்து அர்த்தமே கிடையாது. ஸோ பேசிக்காக ஒரு ஒரு மார்க்கெட்டு தான் மார்க்கெட் அப்படின்னா ஒரு அந்த மேத் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். என்ன மேத் பண்ணுறீங்க அதுக்கு முன்னாடி? ஸோ நீங்கள் ஒரு 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 தயாரிப்பாளராக படம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து நிச்சயமாக லாபம் பார்க்கணும். அந்த லாபம் பார்க்குறதுக்கு வந்து ஒரு படத்தை குறிப்பிட்ட பட்ஜெட்டில் முடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அதுக்கு முழுக்க முழுக்க பிளானிங் தேவை. ஸோ நிச்சயமாக ப்ரீ ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பிளானிங் வந்து ஒரு 5-6 months மினிமம் எடுத்துக்கணும். எக்ஸிக்யூஷன் வந்து 2 months தான் இருக்கணும். போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு 3-4 months, கிராஃபிக்ஸ் நிறைய இன்வால்வ் இல்லை அப்படின்னா ஒரு 3-4 months தான் எடுத்துக்கணும். இதுதான் வந்து கரெக்ட். ப்ரீ ப்ரொடக்ஷன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஏன்னா அந்த ப்ரீ ப்ரொடக்ஷனில் நீங்கள் சொதப்பினீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய ப்ராஃபிட் வராது. ஸோ பிளானிங் ரொம்ப 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 முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன் நான். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் நான் டைரக்ட் பண்ண போகிற படமும் கூட நான் வந்து லாஸ்ட் 1 year நான் ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஆகஸ்ட் நாங்கள் ஷூட்டிங் போகிறோம். ஸோ சுற்றி இருந்தவங்க நிறைய பேர் ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆனாங்க. என்ன இன்னும் என்ன நீங்கள் டீட்டெயில் டீட்டெயில்னு சொல்லிட்டு அதெல்லாம் அங்கே போய் பார்த்துக்கலாம். நான் சொன்னேன் நான் அங்கே போய் பார்க்குற ஒவ்வொரு நிமிஷமும் பணம் தம்பி, அதில் தான் நம்ம எழுந்துட்டுருக்கோம், அது தான் நமக்கு தெரிய மாட்டோம். எல்லாம் இங்கே பார்க்கணும், அங்கே பார்க்குறதுக்கெலாம் டைம் இல்லை. அங்கே வந்து வி ஷுட் ஒன்லி ஃபில்ம் தேர் அண்ட் நாட் டூ எனி திங் எல்ஸ், நோ டிஸ்கஷன்ஸ் தேர். ஃபேன்டாஸ்டிக். நீங்கள் ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ்க்கும் கென் ஸ்காட்டுக்கும் அதாவது இந்த படத்தோட டேரக்டருக்கும் ஒரு ஒத்துமை ஒரு வித்தியாசம் சொல்ல முடியுமா? ஒத்துமை என்ன அப்படின்னா சார், எல்லாருக்குமே எந்த இயக்குனராக இருந்தாலுமே அவங்களுக்கு எமோஷன் தான் கிங். எமோஷனை விட்டிங்கன்னா படத்தை விட்ட மாதிரி தான். ஸோ அந்த எமோஷனை கரெக்டாக கேப்சர் பண்ணுறதுலேயே அவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக இருந்தது. அது லைக் எனி அதர் டேரக்டர், எல்லா டேரக்டருக்குமே அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், கேப்சரிங் த எமோஷன் ரைட். ஸோ அதுதான் ஒற்றுமை. ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்கிறது, நம்ம ஊரில் வந்து இப்போது பேசிக்கலி நம்ம ஒரு கரெக்டான ஒரு ஷார்ட் கிடச்சிருச்சுன்னா எடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு போயிடுவோம், இங்கே அப்படி போக மாட்டேங்கிறாங்க. இங்கே வந்து கரெக்டான ஷார்ட் கிடச்சிட்டா கூட இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து இன்னும் பெட்டராக ஏதாவது ஒன்று வருமாங்கிறதுக்கு போயிட்டே இருக்காங்க. ஸோ தே ஒரு அலாட்டட் டைம் இருக்குது அவங்களுக்கு, ஒரு நாளைக்கு 6 shots, 7 shots இல்லை 12 shots அப்படின்னா அந்த 12 shots அவங்க ஒரு டைம் அலாட் பண்ணிக்கிறாங்க. அந்த பர்டிகுலர் டைம் முடிகிற வரைக்கும் அந்த ஷார்ட்டை எடுத்துகிட்டே தான் இருக்காங்க. ஸோ ஏதாவது ஒன்று மேஜிக் நடக்கும், இதுலேயாவது ஒன்று நடக்கும்னு எடுத்துகிட்டே இருக்கு. அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்தது. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதை நம்ம மாற்றி. இப்போ என்ன அங்கே ஒரு நல்ல டேக் வந்துட்டு திரும்பி கிடைக்காது வச்சுக்கோங்கன்னு சொல்ல முடியும், இங்கே அப்படி சொல்ல முடியாது. நல்ல டேக் வந்துருச்சுன்னா கூட இன்னும் ஏதோ ஒரு மேஜிக் கிடைக்கலாமே, பார்ப்போமே எனக்கு இந்த ஷார்ட்டுக்கு இன்னும் ஒரு டைம் இருக்குது அப்படி அவங்க பிளானிங்கும் அந்த அளவுக்கு இருக்குது. வண்டர்ஃபுல், தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். நீங்கள் இந்த படத்தோட நாவல் படிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க,
ஏன் தமிழில் வந்து நாவலா இல்லை சிறுகதையோ ஏதோ ஒரு கதையோ வச்சு பண்ணுற ட்ரெடிஷன் ஏன் கம்மியாகிட்டே வருது? ஆக்சுவலி இப்போ இல்லவே இல்லை ஜாஸ்தி. இப்போ இல்லை சார், பட் இப்போ இது மறுபடியும் ஆரம்பிக்க போகுது. நான் சொல்கிறேன், அதுதான் நெக்ஸ்ட். இட்ஸ் கோயிங் டு பி த நெக்ஸ்ட் ட்ரெண்ட். ஓகே. அண்ட் எல்லா நாவல்களும் ரொம்ப சீக்கிரம் படமாக போகுது. ஏதோ வச்சு சொல்கிறீங்க? தெரியும் சார், ஒரு சென்ஸ் பண்ண முடியுது சார், சென்ஸ் பண்ண முடியுது. அண்ட் நம்மக்கிட்ட வச்சுக்கிட்டு தான் எல்லா இடத்துல தேடிட்டுருக்கோம். எல்லாமே ஆக்சுவலாக நம்மக்கிட்டே தான் இருக்குது. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்டோரிஸ், அழகழகான கதைகள், புராணங்கள், அது இதுன்னு எல்லாமே நம்மக்கிட்ட புதையல் புதையலாக இருக்குது. நம்ம அதை விட்டுட்டு வெளில தேடிட்டுருக்கோம். ஆக்சுவலாக வெளியிலேருந்து வந்து தான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் பண்ண தான் போகிறோம். நீங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு லைஃப் ஆஃப் பை கான்செப்ட் கேள்விப்பட்டு இதுனா ஆடு மாடு புளி புல் கிட்ட மாதிரி ஒரு கதையாக, அப்போ அது ஒரு விடுகதை கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி எல்லாமே வந்து நமக்கு நம்ம சுற்றி தான் இருக்குது, நம்ம தான் வேறு எங்கேயோ தேடுறோம்னு தோணுது. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த நாவல்ஸ் எல்லாம் வெளில வரதான் போகுது. ஓகே. அண்டு பாருங்களேன், இதுதான் நெக்ஸ்ட். நீங்கள் பாலிவுட் போனப்போ நிறைய இன்டர்வியூஸில் அங்கே வந்து அமிதாபோட நடிக்கிறது எப்படின்றது, காஜலோட நடிக்கிறது எப்படின்றது அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் எப்போவுமே வந்து ஐம் எ வெரி கான்ஃபிடென்ட் ஆக்டர், ஸோ மீன் ஐ டென்ட் ஃபீல் இன்டிமிடேட்டட் பை தம்னு சொன்னீங்க. இப்போ ஒரு இன்டர்நேஷ்னல் காஸ்டோட நடித்தப்போ அதே கான்ஃபிடென்ஸ் இருந்ததா? நிச்சயமாக இருந்தது சார். எனக்கு எந்த அளவுலையுமே எனக்கு இன்டிமிடேஷன் இல்லை. என்னுடைய ஒரே பிரச்சனையாக நான் என்ன நினச்சேன்னா இங்கிலீஷ் சரியாக வராது. ஆனால் நான் ஒரு இங்கிலீஷ் படத்தில் நடிச்சிட்ருக்கேன். அந்த லாங்குவேஜை கரெக்டாக அவங்களுக்கு தொல்லை இல்லாமல் நம்ம அதை கரெக்டாக பேசிடணுங்கிற ஒரே ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருந்ததே தவிர எனக்கு இன்டிமினேஷனாக இல்லை. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவே தான் நான், ஓவர் கான்ஃபிடென்ஸ் தான் இருக்கக்கூடாது, கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இவ்வளோ இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்கும்போது நீங்களே கான்ஃபிடென்ட்டாக இல்லாமல் அங்கே போனீங்கன்னா யூ ஒன்ட் டெலிவர் யூர் பெஸ்ட். ரைட். ஸோ டெஃபினட்டாக நான் கான்ஃபிடென்ட்டாக ஹேண்டில் பண்ணேன் சார். நீங்கள் தமிழில் பேசுகிறப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு அந்த ஊறி போன பாஷைனால உங்களுக்கு வந்து இங்கே பாஸ் கொடுக்கணும், இங்கே இதுன்னு ஒரு இன்ட்யூஷனாகவே உங்களுக்கு வரும் இல்லையா? இப்போ இது ஃப்ரெஞ்ச்லேயும் பேசுகிறீங்களா? இதில் இங்கிலீஷ் மட்டும்தான். இங்கிலீஷ் மட்டும்தான். பட் அந்த யூ ஆர் ஏபிள் டு டூ தட் இன் இங்கிலீஷ் ஆல்சோ, த லைக் ஒரு இன்ட்யூட்டிவாக வந்து நம்ம பேசும்போதே இல்லை, யூனோ வாஸ் இட் அ லிட்டில் மோர் எஃபர்ட் நீட் தான்? ஆக்சுவலாக நம்ம நடைமுறையில் இங்கிலீஷ் நிறைய இருக்கிறதுனால, நிறைய பேர்கிட்ட இங்கிலீஷில் பேசுகிறோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க தான் இருக்கிறதுனால அவ்வளோ எனக்கு ஒரு ஹிந்தி மாதிரி ரொம்ப எனக்கு அவையாக இல்லை. ஏன்னா ஹிந்தி சுத்தமாக தெரியாது. இங்கிலீஷ் நம்ம ஸ்கூல்லேருந்தே நமக்கு அதான் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அது ஓரளவுக்கு தெரியுது எங்கே என்னன்றது. தவிர ஒரு ஒரு 40% டிஃப்ரென்ஸ் இருந்தது. எங்கே பாஸ் பண்ணணும், எங்கே பாஸ் பண்ணக்கூடாது, எதை கண்டினியூஸாக சொல்லணும், இதை கண்டினியூஸாக சொல்லக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு 40% இருந்தது. மேக்ஸிமம் ஐ வாஸ் சார்ட் அவுட். அண்ட் அது அவங்களே வந்து கொஞ்சம் நேச்சுரலி சார், நம்ம அது சீன் வந்து ஹோம்ஒர்க்லாம் பண்ணும்போது வந்துடும், ஒர்க் ஷாப் பண்ணும்போது அதெல்லாம் வந்துடும். When I interviewed you last time, you said எனக்கு தெரிஞ்ச ஒரே டெக்னிக் இஸ் டு கெட் பிகம் த கேரக்டர் ஐ எம் டூயிங் தட். தட்ஸ் வாட் யூ செட். ஸோ ஹவு ஈஸி ஆர் டிஃபிகல்ட் வாஸ் இட் டு புட் யுவர் செல்ஃப் இன் ஃபக்கீர் ஷூஸ்? எனக்கு ரொம்ப சுலபமாக தான் இருந்தது சார். ஏன்னா நான் சொன்ன மாதிரி முன்னாடியே இது என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சைல்ட்ஹுட் லைஃப்க்கு ரொம்ப பக்கத்தில், நான் வளர்ந்த வாழ்க்கைக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்த ஒரு வாழ்க்கை. அஃப்கோர்ஸ் அதில் ஒரு நார்த் இந்தியனாக இருந்தாலும் எமோஷன் ஒன்று தானே. ஸோ அதனால எனக்கு அது ரொம்ப சுலபமாகவே தான் இருந்தது. ரொம்ப அந்யோன்யமாக இல்லவே இல்லை. இப்போ நம்ம பார்த்து இயங்குகிற விஷயங்கள் ஃபக்கீருடைய ஜேர்னி அதான். ஒரு ஒன்றும் இல்லாதவன் ஒரு அவனுக்கு தெரியாமையே அவன் கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு பெரிய அட்வென்ச்சர் அவனுக்கு நடக்குது. அண்ட் அவனோட ப்ரையாரிட்டிஸ் எல்லாம் தப்பாக இருக்குது. அது வந்து லைஃப் அவனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்து ப்ரையாரிட்டிஸ் என்னென்னு அவனுக்கு டீச் பண்ணுது. அவ்வளோதான், இது எனக்கு நடந்தது தான். ஸோ என்னால் அதை ரொம்ப அழகாக ரிலேட் பண்ணிக்க முடியும். ஃபேன்டாஸ்டிக். நீங்கள் முன்னாடி வந்து யூனோ இந்த காஸ்ட்டோட ஒர்க் பண்ணப்போ கொஞ்சம் அவங்க கிட்டேருந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டேன்னு சொன்னீங்க. இந்த பெர்னீஸ் பேஜோ இருக்காங்க, தட் இஸ் கேனில் பெஸ்ட் ஆக்டர்ஸ் வாங்கியிருக்காங்க, அந்த ஆர்டிஸ்ட் படத்தில் நடித்தவங்க, கேப்டன் ஃபிலிப்ஸ் நடித்த பர்கத் அப்படி இருக்காரு. Can you tell it like one example of something that you learned from an acting thing point of view or something like that? ஒருத்தர் ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது சார். ஒரு ஒரு ஊர்லேருந்து வரவங்களுக்கும் ஒரு ஒரு மெத்தட் இருக்குது நடிக்கிறதுக்கு. அது ப்ராபப்ளி நான் சரியாக படிக்காததுனால ப்ராபப்ளி என்னால் கரெக்டாக அதை எக்ஸ்பிளைன் பண்ண ஐ எம் ஏபிள் டு ஃபீல் இட், ஐ நாட் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் இட். பட் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்குது. அது அவங்கவுங்க ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி. இப்போ சம் பீப்புள் நம்ம என்ன சொல்லுவாங்க, இந்தியன் ஃபிலிம்ஸ் கொஞ்சம் லவுடாக இருக்குன்னு சொல்லுவாங்க, நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஃபிலிம்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லுவோம். பட் அது அவங்க ஒரு ஸ்டைல், இது நம்ம இது மாதிரி ஒரு ஆக்டிங்க்கும் இது இருக்குங்கிறது தெரிஞ்சது நல்லா. ஒரு ஒரு ஏரியாலையும் ஒரு ஒரு காமெடி. இப்போ பென் மில்லர்னு ஒருத்தர் நடிச்சிருக்காரு இந்த படத்தில், அவர்கிட்ட காமெடி டைமிங் ரொம்ப நிறையா கற்றுக்கிட்டேன். அவர் ஃபெனாமினல் ஆக்டராக அவர் இருந்தார். அண்ட் பெனரிஸ் கூட ரொம்ப நேச்சுரலாக, எப்போ ஆக்ஷன் சொல்கிறாங்க, எப்போ கட் சொல்கிறாங்கன்றே தெரியாத அளவுக்கு ரொம்ப ஃப்ளோவாக ஈஸியாக பண்ணாங்க எல்லாமே. எல்லாருக்குமே அது மாதிரி ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருந்தது. ஸோ ஒன்று ஒன்று ஒருத்தர் தொட்டு அது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். லெட்ஸ் டாக் அபௌட் இந்தியன் ஃபிலிம்ஸ்.
எனக்கு விஐபி டூ ஐ லைக் இட் குவைட் அ லாட் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ரிசப்ஷன் வந்து விஐபி ஒன் மாதிரி அவ்வளோ இல்லை. வாட் யூ திங்க் வென் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததா? வாட் யூ திங்க் ஹேப்பன்? இல்லை சார், உங்களுடைய பார்ட் ஒன் எப்போவுமே அவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ். இப்போது என்னுடைய கெரியரில் எடுத்தால் அது டாப் நம்பர் ஒன்ல இருக்கிற ஒரு கலெக்ஷன் வைஸும் சரி, கிரிட்டிக்ஸ் வைஸும் சரி, ஆடியன்ஸ்க்கு பிடிச்சி கனெக்ட் பண்ணிக்கிற விஷயமாகவும் சரி, விஐபி ஒன் டாப்பில் இருக்கிற ஒரு படம். ஸோ அந்த மாதிரி ஒரு படத்துக்கு சீக்குவல் இருக்கும்போது நார்மலி இந்த இனிஷியல் ரியாக்ஷன் நம்ம எவ்வளோ பண்ணாலும் பார்ட் ஒன்னோட அவங்க கம்பேர் பண்ணி கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிறது வந்து எதிர்பார்த்தே எடுத்த ஒரு விஷயந்தான். பட் நிச்சயமாக வந்து அது வந்து ஒரு லாபகரமான படம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. த ஓப்பனிங் வாஸ் ஃபினாமினல் அண்ட் வி வேர் டிஸ்டர்ப் லிட்டில் பிட் பை த ரெயின்ஸ் அட் தட் டைம். மழை கண்டினியூஸாக தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு அஞ்சு நாள் மழை பெஞ்சது செகண்ட் வீக் ஃபுல்லாக, அதில் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனது தவிர இட்ஸ் அ ப்ராஃபிட்டபிள் வெஞ்சர். அண்ட் எனக்கு அந்த I personally feel Soundarya made justice to the sequel and we are pretty happy with the outcome of the film. And engalukku and the outcome la vandu nichayama, and when you actually said I really liked the film a lot, it actually encourages us to think about another part for the very successful franchise. So nichayama next part to yosichunna irukom and VIP oda result we are very happy with the result. Part 3 iruka? Kandippa irukum sir. Okay, கண்டிப்பாக. பாபாண்டி நீங்கள் டைரக்ட் பண்ண படம், ஹவு டிட் யூ ஃபைண்ட் த ரெஸ்பான்ஸ் டு இட்? வெர் யூ ஹாப்பிக்கு நான் இல்லை நீங்கள் தான் நினச்சிங்களா, அதாவது இதை கொஞ்சம் இப்படி பண்ணியிருக்கலாமே, அதை கொஞ்சம் அப்படி பண்ணியிருக்கலாமோன்னு அப்புறம் எதாவது தோணுச்சா? நிறையா தோணுச்சு சார், நிறையா தோணுச்சு, நிறைய விஷயங்கள் நான் கரெக்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஐ விஷ் ஐ ஹேட் த ஐ வாஸ் லிட்டில் மோர் பேஷண்ட். அதுதான் எனக்கு ரொம்ப தெரிஞ்சது. ஏன்னா நான் ரெண்டு மூணு படங்கள் நடுவில் அந்த படத்தை டைரக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் நடுவில் வந்து அந்த படம் டைரக்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நான் அப்போ இருந்தேன். ரெண்டு விதமான என்னோடய பொறுமையை நான் காட்டியிருக்கலாம். ஒன்று அந்த படத்தெல்லாம் முடிச்சுட்டு இதை ஆரம்பிச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா எடுக்கும்போது கூட கொஞ்சம் பொறுமையாக எடுத்திருக்கலாம். நான் அந்த அதில் ஆரம்பித்து நிறைய விஷயங்களை என்னால் திருத்திக்க முடியும், மாற்றிக்க முடியும். இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஃபில்மாக வந்திருக்கக்கூடிய படம் தான். என்னுடைய தவறுகள் எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் தெரியுது பார்க்கும்போது. ஸோ டெஃபினட்டாக அது இன்னொரு லாங்குவேஜில் எடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சாலோ அல்லது அதோட சீக்வல் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சாலோ நான் அது எவ்வளோ முடியுமோ அந்த மிஸ்டேக்ஸ்லாம் நான் கரெக்ட் பண்ணிப்பேன். இங்கே ஒரு படம் டைரக்ட் பண்ணுறேன்னு சொன்னீங்களே, அது என்ன இப்போ சொல்ல முடியுமா? லெட்ஸ் டூ ஏர்லியா? வே டூ ஏர்லி. ஆகஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போதைக்கு சொல்லணும், இட்ஸ் அ வெரி வெரி பிக் ஃபில். ஓகே. அண்ட் ஒரு 100 crore ஃபில்மை வந்து நாங்கள் கம்ப்ரஸ் பண்ணி, லைக் ஐ சைட், அதுக்கு தான் 1 இயராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதை வந்து ஒரு எப்படியாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 70 croresலேயாவது முடிக்கணும் அந்த படத்தை. ஸோ 70 crores இப்போ என்னுடைய மார்க்கெட் 70 crores கிடையாது. ஸோ இப்போ 70 croresக்கு வந்து என்ன வச்சு என்ன பண்ண முடியும், வாட் ஆர் த மார்க்கெட்ஸ் தட் வி கேன் எக்ஸ்ப்ளோர் அதர்வைஸ், வேறு எங்கெல்லாம் இருக்குது, வேறு என்னெல்லாம் இருக்குது, ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜில் இருக்கட்டும், நார்த்தில் இருக்கட்டும், எங்கெல்லாம் நம்ம அதை எக்ஸ்ப்ளோர், தெலுங்குல இருக்கட்டும், மலையாளம்ல இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஒரு ரீசனபிள் ஒரு இது இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்க முடியும் மேக்ஸிமம், அண்ட் டேபிள்லேயே அதை எப்படி ப்ராஃபிட்டபிளாக ப்ரொடியூசர் ஆக்க முடியுங்கிறதா இந்த 1 இயர்க்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் நடந்துகிட்ருக்கு. அண்ட் ஆஸ் ஆஃப் நோ இப்போவே வந்து டேபிளில் ஒரு 5 crore ப்ராஃபிட்டில் தான் அந்த ப்ராஜெக்ட் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதை இன்னும் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய லாபமாக வந்து அந்த தயாரிப்பாளருக்கு அதை போய் சேரணுங்கிறது தான் என்னோடய ஃபைட் ஃபுல்லாகவே இருக்குது. Fantastic. ஷாருக் கானோட ஜீரோக்கு அப்புறம் ஆனந்த் ராயோட படம் நீங்கள் பண்ணுறீங்கன்னு நியூஸ் வந்தது, அது It's true. Can you say anything about that? Again, way too early. ஆமாம் சார், அந்த படத்தை பற்றி ஜீரோ பற்றி பேசுகிறதுக்கே இட்ஸ் டூ ஏர்லி. ஸோ அதுக்கப்புறம் பண்ணுற படத்தை பற்றி பேச இட்ஸ் வே டூ ஏர்லி. அவங்க திவாலி ஏம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நாட் வெரி ஷோர். திவாலி ஆர் டிசம்பர் இது ஜீரோ. ஆமாம், ஐம் நாட் வெரி ஷோர். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷனே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை பற்றி பேச போகிறோம். ஓகே. 80s கமல்ஹாசன் ரஜினிகாந்த் ரெண்டு பேருமே ஹிந்தியில் ஒன்று ஜாஸ்தி பண்ண முடியல, சிம்பிளி பிகாஸ் அவங்க ஹோம் பேஸ் சென்னையாக தான் இருந்தது. ஸோ அந்த அங்கே ஜாஸ்தி இம்பாக்ட் பண்ண முடியல. பட் நீங்கள் ஹோம் பேஸ் இன்னும் சென்னையாக தான் வச்சுருக்கீங்க, பட் நீங்கள் ஹிந்தி படம் பண்ணுறீங்க, இன்டர்நேஷ்னல் படம் பண்ணுறீங்க. வாட் டு யூ திங்க் எக்ஸ்பிளைன் திஸ்? ஹவ் த டைம்ஸ் சேஞ்ச்ட்? ஹவு டு யூ எக்ஸ்பிளைன் திஸ்? எக்ஸ்போஷர் தான் சார். இப்போது முன்னாடி அதை வந்து இப்போது உலகமே சுருங்கி போச்சு இன்டர்நெட்க்கு அப்புறம், எஸ்பெஷலி ஆஃப்டர் 2010. ரொம்ப சின்ன அடிச்சு உலகம். முன்னாடிலாம் ஹிந்தி படத்தை எடுத்து தமிழில் ரீமேக் பண்ணாலே அது ரீமேக்னு யாருக்கும் தெரியாது. நீங்கள் இப்போ ஒரு பாலிஷ் படத்தை எடுத்து நீங்கள் தமிழில் ரீமேக் பண்ணாலே இந்த படம் பண்ணி போட்டுறாங்க. ஸோ அந்தளவுக்கு உலகமே சுருங்கி போச்சு. இப்போ எங்களுக்கு இருக்கிற எக்ஸ்போஷர்லாம் வந்து அப்போது சிவாஜி சார் டைம்லேயோ ரஜினி சார் கமல் சார் டைம்லேயோ இருந்திருந்ததுன்னா நிச்சயமாக வந்து இப்போ அவங்க ஆல்ரெடி தேர் லெஜெண்ட்ஸ். அவங்க வேறு அளவில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. இதை விட இன்னும் இன்டர்நேஷ்னலில் அவங்க எவ்வளவோ அவங்க வந்து அச்சீவ் பண்ணியிருக்கலாம். அவ்வளோ வந்து இப்போ எக்ஸ்போஷர் இருக்குது. ரொம்ப ஈஸியாக ஆகிடுச்சு சார். ஒரு ஃப்ரெஞ்ச் டிஸ்ட்ரிபியூட்டர் நம்மளும் பேசிக்கிறது இப்போ ஈஸி. முன்னாடி அப்படி கிடையாது. முன்னாடி வந்து லைக் ஐ சைட் பாம்பேவே இப்போ அமெரிக்கா தான்.
ஸோ அதனால எக்ஸ்போஷர் தான் டெஃபினட்டாக. அண்ட் மோர் ஓவர் நீங்கள் சொன்ன ரெண்டு நேம்ஸ் ரஜினி சாரா சாராக இருக்கட்டும் கமல் சாராக இருக்கட்டும், அவங்க சாய்ஸ் தான் அது. அவங்க தே சோஸ் டு டூ மோர் தமிழ் ஃபிலிம்ஸ். இட்ஸ் நாட் லைக் அவங்க வந்து நினச்சிருந்தாங்கன்னா ஹிந்தியில் இன்னும் நிறைய படங்கள் பண்ணியிருக்கலாம். அவங்க ரெண்டு பேருமே அவ்வளோ ஃபேன் ஃபாலோவிங் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேருமே அவ்வளோ பெரிய இது இருக்காங்க. பட் தே சோஸ் டு டூ மோர் தமிழ் ஃபிலிம்ஸ் ஹியர் பிகாஸ் அந்த டைமில் இப்போ மாதிரி கிடையாது. இப்போ வந்து வருஷத்துக்கு ஒரு படம் ரெண்டு படம் எல்லா ஆக்டர்ஸும், அப்போல்லாம் வந்து அஞ்சு படம் ஆறு படம் எல்லாருமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களால டைமை எடுத்து அவங்க கொடுக்க முடியல. ஸோ லைக் ஈவன் இது சேம் கோஸ் வித் பாக்யராஜ் சார் அஸ் வெல். பாக்யராஜ் சாருக்கு அன்றைக்கி இருந்த டைரக்டர் அஸ் டைரக்டர் அவருக்கு அவ்வளோ டிமாண்ட் இருந்தது. அங்கே ஆக்ரி ரஸ்தா எடுத்ததுக்கப்புறம் அவ்வளோ டிமாண்ட், எல்லாருமே எங்களோட படம் பண்ணுங்கன்னு எல்லா டாப் ஸ்டார்ஸும் கேட்டுட்டு இருந்தாங்க. பாக்யராஜ் சார் மேட் அ சாய்ஸ் டு டூ ஃபிலிம்ஸ் ஹியர், தட் கோஸ் வித் எவ்ரிபடி. இட்ஸ் லைக் பாலச்சந்திர சார் அஸ் வெல். ஸோ இது மாதிரி நிறைய நிறைய கம்ஸ் இன் டு பிளேஸ். இட்ஸ் வெரி அன்ஃபேர் டு ஈவன் கம்பேர் தட் லைக் கம்பேர். ஸோ ரீசன் கேட்டேன், திஸ் கேன் பி திஸ் இஸ் த ரீசன். ஸோ அந்த ஹவு டு யூ திங்க் அந்த கொலவரி மேஜிக் ஒன்று நடந்ததில்ல அது, ஐ மீன் லைக் ஓவர் நைட் இட் ஜஸ்ட் பிகேம் தட். டு யூ திங்க் தட் இஸ் ரியலி ஹெல்ப் யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் நாட் தமிழ், இன் டர்ம்ஸ் ஆஃப் நான் தமிழ் இண்டஸ்ட்ரீஸ்? இல்லை சார், டெஃபினட்டாக இல்லை. கொலவெறி வந்து நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன், ஒரு ஆக்சிடென்ட் தான், அது எப்படி நடந்ததுனே தெரில. அண்ட் இட்ஸ் நாட் லைக் ஐம் ப்ரௌட் ஆஃப் தட் சாங் இஸ் வெல், ரியலி நாட் ஆக்சுவலி. இது நடந்துருச்சு அவ்வளோதான். பட் எனக்கு ராஞ்சனா வாய்ப்பாக இருக்கட்டும், ராஞ்சனா வாய்ப்பாக ஆடுகளம் படத்துலேருந்து வந்தது. ஆடுகளம் படத்தை பார்த்துட்டு யார் இந்த பையன், இந்த மாதிரி ஒரு பையன் வேணுங்கிற எண்ணத்துலேருந்து வந்த வாய்ப்பு தான் ராஞ்சனா. அதற்கு பிறகு இப்போது இன்டர்நேஷ்னல் படமும் பார்த்தீங்கன்னா வந்து ஆடுகளம், மரியான், ஈவன் த்ரீ ஃபார் தட் மேட்டர், இந்த படங்கள்லாம் தான் வந்து எனக்கு இந்த வாய்ப்பையும் வாங்கி கொடுத்துருக்கு. ஸோ இது எல்லாமே ஆக்டராக என்னோடய ஒர்க் எனக்கு பெற்றுத்தந்த வாய்ப்பை தானே தவிர கொலவெறி நமக்கு எதுவும் செய்யலை. இன்ஃபேக்ட் அது தொல்லை தான் நிறையா பண்ணியிருக்கேன். விஎஃபி டூ பண்ணும்போது நீங்கள் சொன்னீங்க அதை ஹிந்தியில் மார்க்கெட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக பண்ணீங்கன்னு சொன்னீங்க, அதே மாதிரி இதுவும் ஒரு ஒரு வேர்ல்ட் மார்க்கெட் எக்ஸ்ப்ளோர் பண்ண சான்ஸா? நிச்சயமாக சார், இது ரொம்ப பெரிய சான்ஸ் தான். இட்ஸ் நாட் அ ஸ்மால் சான்ஸ் பட் அ பிக் சான்ஸ். அண்ட் ஐ ஃபீல் த ரெஸ்பான்சிபிலிட்டி அஸ் வெல். இது நிச்சயமாக இதில் பல கதவுகளை திறக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த கதவுகளை காட்ட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஏன்னா ஒன்ற பார் ஃபிலிம்ஸில் நிறைய டேலண்ட்ஸ் நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லா டேலண்ட்ஸ்க்கும் நிச்சயமாக ஆர் ஹூ எவர் வாண்ட்ஸ் டு எக்ஸ்ப்ளோர், ஐ திங்க் என்னால் ஒரு பேலன்ஸை பிடிக்க முடியும். ஒரு நியூ மார்க்கெட் அண்ட் the wider the market the better the என்ன சொல்கிறது சார், the more it encourages you more to make a bigger films, better films. And டெஃபினட்டாக அதை வந்து பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை உண்டு சார். ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, பட் ஐ திங்க் வி ஷுட் டூ இட் அப்படின்னு நினைக்கிறேன். இது இட்ஸ் டைம். ஏன்னா எல்லா மார்க்கெட்டுமே இப்போ தமிழ் இந்திய படங்கள் தமிழ் படங்கள் எல்லாமே வந்து இப்போ சைனாவில் பெருசாக ஓடுற டைம் இப்போ ஆயிருக்கு. அப்போ என்னென்னா அது அங்கே தான் இருந்திருக்கு, நம்ம தான் போய் பார்க்கல அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ அதை அமீர் கான் வந்து ரொம்ப அழகாக வந்து சைனா மார்க்கெட்டை வந்து நமக்கு காட்டியிருக்காரு. அது மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா படங்களையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது டிஜிட்டல் தான் எல்லாமே, இட்ஸ் டிஜிட்டல் வேர்ல்டு. அண்ட் இப்போ என்டர்டெயின்மெண்ட்டும் ஹஸ் பிகம் டிஜிட்டல் தான். ஸோ இப்போ நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் அது இதுன்னு எல்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து எல்லா கண்டென்ட்டையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சப்டைட்டில் இருக்குது இப்போ வெப்சீரிஸ்க்கே உண்டர்பாரில் நிறைய பேர் கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது நீங்கள் தமிழில் எடுங்க, அதை பார்க்க வேர்ல்ட் ஃபுல்லாக ஆடியன்ஸ் இருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே வந்து ஷ்ரிங்க் ஆகிடுச்சு. அண்ட் எல்லோரும் எல்லா ஆல் கைண்ட் ஆஃப் ஆர்ட்ஸ், ஆல் சார்ட் ஆஃப் லாங்குவேஜஸ் எல்லாத்தையுமே பார்க்க மக்கள் தயாராக இருக்காங்க. நமக்கு வந்து சரியான நுழைவாயில் அது மட்டும் தெரியணும், அதை புடிச்சிட்டோன்னா போதும். ஸோ நிச்சயமாக எனக்கு இதில் வந்து ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு, நிறைய நல்ல ஒரு எக்ஸ்போஷர் கிடச்சிருக்கு. அண்ட் இதை வந்து இதுக்கப்புறம் நான் சோம்பேறித்தனப்படாமல் கரெக்டாக அதை பர்சியூ பண்ணி கிராக் பண்ணணும். நான் ஆக்சுவலி இந்த க்வெஸ்சன் நெக்ஸ்ட் கேட்குறதா இருந்தேன், பட் நீங்களே அது ஒரு ஆரம்பிச்சிட்டிங்க. ஃபக்கீர் ஹஸ் பீன் சோல்டு இன் மோர் தன் 100 கண்ட்ரீஸ் அரவுண்ட் த வேர்ல்ட் அப்படின்னு யூனோ வி ஐ ரெட் ரீசன்ட்லி இன் த ரைட்டி ஆர் சம்திங் லைக் தட். ஸோ அது வந்து அது ஏன் அந்த மாதிரி ஒரு தமிழ் படத்துக்கு நடந்ததில்லை, நம்ம தேடி போகாதனால தான் சொல்கிறீங்களா? நிச்சயமாக சார், நம்ம இப்போது ஃபக்கீருக்கு கூட கம்பேர், ஃபக்கீர் ஒரு இங்கிலீஷ் படம், ஒரு அது நேச்சுரலி ஒரு தமிழ் படத்தமும் கூட நிச்சயமாக இப்போது 100 கண்ட்ரீஸ் 200 கண்ட்ரீஸ் இல்லைனாலும் இப்போ நம்ம பண்ணுறத விட டுவைஸ் த டைம் இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. நம்ம வந்து எல்லா இடத்துலையும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே விற்கிற மாதிரி விற்க முடியாது, ஆனால் 10 இடம் சேர்ந்து ஒரு பெரிய தொகையை உங்கள் கையில் கொடுக்க முடியும். ஸோ அது மாதிரி ஒரு மார்க்கெட் ஏரியா எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க அங்கே நமக்காக வெயிட்டிங் தான் எனக்கு தோணுது. அது பிடிச்சிருவோம் சீக்கிரம்னும் எனக்கு தோணுது. ஐ திங்க் வேறு அந்த ரைட் ட்ராக். உங்கள் கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். என்னை நோக்கி பாயும் தோட்டா, மாரி 2 அண்ட் வட சென்னை. ஃபஸ்ட்டு வட சென்னை முடிச்சிட்டோம்.
இப்போது ஹீ இஸ் லாக்கிங் த ஃபைனல் எடிட். ஆகஸ்ட் ட்ரை பண்ணுறோம் ரிலீஸ்க்கு, மேக்ஸிமம் ஆகஸ்ட் ட்ரை பண்ணுறோம் ரிலீஸ்க்கு. அண்ட் விட்ரிமான் இஸ் அ பர்ஃபெக்ஷனிஸ்ட், அதை கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் எடிட் பண்ணிகிட்டே தான் இருப்பார். ஸோ வி ஆர் வெயிட்டிங். அதுக்கப்புறம் மாறிட்டு வரும். ஸோ இது ரெண்டும் இப்போது என்னை நோக்கி போயும் தோட்டா சீக்கிரமாக ஒரு கிளாரிட்டி வரும்னு நினைக்கிறேன். ஓகே, காலா பார்த்துட்டிங்களா? பார்த்துட்டேன் சார். நீங்கள் ப்ரொடியூசர், வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? டெஃபினட்டாக இது சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக தான் இருக்க போகுது. அண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டாரை வந்து அந்த ஒரு லோக்கலாக ஒரு இறங்கி செஞ்சு ஒரு ஒரு ஏரியாவில் பார்க்க போகிறோம். இட்ஸ் கோயிங் டு பி பிக் ஃபன். அண்ட் ஒரு ஒரு ஸ்டாரை, ஒரு சூப்பர் ஸ்டாரை தாண்டி ஒரு பெர்ஃபார்மரை இந்த படத்தில் அவர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. தெர் ஆர் ஃபியூ சீக்வன்சஸ் நான் ஸ்டாப்பாக தேட்டரில் கை தட்டிகிட்டே இருக்க போகிறாங்க, நிறுத்தாமல் தட்டுவாங்க. அந்த ஒரு அந்தளவுக்கு ஒரு சில சீக்வன்ஸெல்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு. ஸோ முதல் வாட்டியாக உங்கள் படம் தமிழ்நாட்டில் சைமல்டேனியஸாக ரிலீஸ் ஆகாமல் ஃப்ரான்ஸில் May 30th ரிலீஸ் ஆக போகுது. ஹவு டு யூ ஃபீல் அபவுட் தட்? உண்மையை சொல்லணும்னா எனக்கு கொஞ்சம் இல்லை வருத்தம் தான். எனக்கு ஃப்ரான்ஸில் ரிலீஸ் ஆகும்போதே இங்கேயும் ரிலீஸ் ஆகிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். பட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு அந்த தே ஹாவ் தேர் ஓன் ரீசன்ஸ். ஸோ எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். ஸோ எப்போ வந்தாலும் இது இது ஆக்சுவலாக இந்த படம் வந்து தமிழ் ஜனங்க என்னை பார்த்து ரசித்த ஒரு ஏரியாவில் தான் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தமிழ் ரிலீஸ் எப்போன்னு தெரியுமா? சம்மர் ரிலீஸ் ஆகிடும் சார், கண்டிப்பாக சம்மரில் தான் சொல்லியிருக்காங்க, சம்மர் ரிலீஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ இது அவங்களுக்கு மோஸ்ட்லி பிடிக்கணும்னு நம்புகிறேன். இருந்தாலும் இது என்னோடய ஒரு அட்டெம்ப்டாக பார்த்து அவங்க ஒரு அட்டெம்ப்ட் எடுத்தானே அப்படின்னு சார் அப்ரிஷியேட் பண்ணணும், நல்லாயிருக்கும். ஃபேன்டாஸ்டிக், இட்ஸ் வண்டர்ஃபுல் டு சீ யுவர் கேன். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் ஃபக்கீர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.